பாரு, காஞ்சனா மோட்டர்ஸ்க்கு தான் ஐஎஸ்ஓ முத்திரை கிடைச்சிருக்கு, நமக்கு கிடைக்கலையே. நோ, அவ மோட்டர் இருக்க கூடாது. அவ மோட்டர் இருக்க கூடாது. அவ கம்பெனியே இருக்க கூடாது. நான் அதை அடியோட அழிச்சிருவேன், அழிச்சிருவேன். ஏமா, எல்லாருக்கும் நியாயம்னு தெரியுது, இவளுக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது? என்ன சொல்ல வரீங்க? இல்ல, ஒருத்தருக்கு நாம கடுகளவு தீங்கு செய்தா கூட அது மலையளவு திரும்பி வந்து நம்மையே தாக்கும். இது ஏன் அவளுக்கு தெரிய மாட்டேங்குது? அதை புரிஞ்சுக்காம மற்றவங்களுக்கு கெடுதல் பண்றதான் வாழ்க்கையில வெற்றின்னு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காளே. இந்த பயணம் இப்படியே போகாதுமா, ஒரு நாளைக்கு வண்டி கவுந்துரும். எண்ணி பாக்குறதுக்கு ஒரு எலும்பு கூட கிடைக்காது. ஆமா, அப்படியா? இல்ல, உலக நடப்ப சொன்னேனா? இந்த அபிப்பிராயத்தை அவகிட்டே போய் சொல்லுங்க. அவள்கிட்ட போய் சொல்ல சொல்றியம்மா. அவள்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், இந்த சுவர்ல முட்டிக்கிறதும் ஒண்ணுதான். சொன்ன பேச்சை கேட்டிருந்தா இன்னைக்கு உருப்பிட்டிருப்பாளவ. தானும் கேட்க மாட்டா, சொன்னாலும் புரியாது. எல்லாரும் அப்பாவா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஹலோ மிஸ்டர் திருஞானம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன உங்க சம்சாரத்தை கூட்டு வராம உங்க பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்க? இல்ல, இவங்க தான் என்னோட பரமசிவம். ஒரு நிமிஷம் மன்னிச்சிருங்க, அப்புறம் வந்து பேசுறேன். வாங்க மிஸ்டர் திருஞானம், என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? வழியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டிராஃபிக். நீங்கள் வரதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சு போச்சு. நல்லா இருங்க, நல்லா இருங்க. உங்க மகளா? நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போங்க. அது அவர் மக இல்லை, மனைவி. என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? விசேஷத்துக்கு போன இப்படியா போன வேகத்துல திரும்பி வரது? அட போமா, உங்களை கூட்டு போன தப்பா போச்சு, அவமானப்படுத்திட்டா. ஏய் நில்லு, என்ன பண்ண நீ? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பாக்குறவங்கள இவள யாருன்னு கேட்டா பதில் சொல்லவானா? மகளான்னு கேட்டா இல்ல மனைவின்னு சொல்லவானா? சொல்லல, மண்ணாட்ட இருந்துட்டா. ரொம்ப அவமானமா போச்சு. ஏய் அமுக்கு நீ, யாராவது கேட்டா நான் ஒரு பொண்ணு இல்ல பொண்டாட்டின்னு சொல்ல தெரியாது? வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருந்த? இப்படியே ஊமச்சி மாதிரி இருந்துகிட்டு என் அண்ணன் கூட போய் அவரை பழி வாங்கினியாக்கும். உங்ககிட்ட வந்து நான் போறேன்னு நானா சொன்ன? நீங்க தான் போகலன்னா குழந்தைய அடிப்பாருன்னு சொல்லி மிரட்டினீங்க, இப்ப எப்படி பேசுறீங்க? அதுக்காக தான் எங்க அண்ணனை பழி வாங்கினியோ? பழி வாங்குற புத்தி எனக்கு கிடையாது. இப்படி எல்லாம் கேள்வி கேப்பீங்கன்னு முதலே தெரிஞ்சுதான் நான் வரலன்னு சொன்னேன். அப்ப தெரிஞ்சுதான் எங்க அண்ணனை கேவலப்படுத்திருக்க. தப்பு பண்ணது நீங்க. இப்ப பழிய ஏன் மேல தூக்கி போடுறீங்க? நான் தான் முதலே வேண்டாம் பிடிக்கலன்னு சொன்னேன்ல. இங்க பாரு, எந்த பொண்ணுமே கட்டின ஆம்பளைய தான் புருஷன் சொல்லிக்க பெருமைப்படுவா? நீ கொஞ்சம் அதிசயமா தான் இருக்க. அதிசயம் நான் பண்ணதுல இல்ல, நீங்க பண்ணதுல தான் இருக்கு. ஏமாத்தி கல்யாணம் பண்ண எந்த ஆம்பளையும் புருஷன் எந்த பொண்டட்டியும் சொல்ல மாட்டான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங், உட்காருங்க. தேங்க் யூ. ஏதோ வர சொன்னீங்களா மேம்? ஹா, உங்க வர்க் எங்க பிசினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுவரைக்கும் ஒரு பீஸ் கூட ரிட்டர்ன் வரல. ஐம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க் யூ மேம். கீப் இட் அப். தேங்க் யூ. அப்புறம் ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும், பட் பர்சனல், தப்பு எடுத்துக்கூடாது. என்ன விஷயம்? உங்களையும் உங்க கூட ஒரு சின்ன வயசு பொண்ணையும் ஃபங்க்ஷன்ல பார்த்ததா சொன்னாங்க. அந்த பொண்ணு உங்க வைஃப்னு கேள்விப்பட்டேன். சாமி கண்ணு சொன்னாரா? யார் சொன்னாங்கன்றது முக்கியம் இல்ல, உண்மையா இல்லையாங்கிறது தான் முக்கியம். அது வந்து இது கூட நானா கேக்கல. அன்னைக்கு நான் உங்க ஃபேமிலி பத்தி கேட்டப்போ அப்படி ஒரு பாக்கி எனக்கு இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா?
அதனால தான் கேட்டேன். ஐயோ, இப்பவே மணி 11 ஆயிடுச்சு. ஐ அம் வெரி சாரி. உங்க வைஃப் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, நீங்க கிளம்புங்க. இல்ல, அந்த மாதிரி எனக்கு வெயிட் பண்றவங்க யாரும் இல்ல. ஏன் சார், உங்க வைஃப்க்கு அந்த பாக்கியம் எனக்கு இல்ல மேடம். ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா நான் பண்ணது கல்யாணம் இல்ல, ஒரு தியாகம். என்ன சொன்னீங்க? உங்க வயசுக்கு ஒரு சின்ன வயசு பொண்ண கல்யாணம் பண்ணதுக்கு பேரு தியாகமா? யூசி மேடம், அந்த பொண்ணு நிறைய பிரச்சனைகளோட இருந்தா. அடுத்தடுத்து அப்பா அம்மா இறந்து போனாங்க. அதுக்கு நடுவில் மனசு உடஞ்சி நின்றுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க பூர்வீக வீடு ஜப்திக்கு வந்தது. நான் அந்த சமயத்தில் ஆதரவாக இந்த வீட்டை மீட்டு கொடுத்தேன். அதுக்கு பேர் தியாகம் தானே? மிஸ்டர் திருஞானம், நீங்க தியாகம் பண்றதா இருந்தா ஒரு விடோக்கு லைஃப் கொடுத்துருக்கணும். இல்ல, ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருக்கணும். அது கூட வேண்டாம் சார். உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லையா? அப்புறம் அந்த பொண்ணு ஏதோ பெரிய பிரச்சனையில இருந்ததுன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு அந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணு வயசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேரு தியாகம். ஐம் சாரி மேடம், நான் சப்ளை பண்ற வாஷர்ல தான் குத்தறந்தா சொல்லுங்க, நிவர்த்தி பண்ணலாம். குடும்பம் வேற, பிசினஸ் வேற. இனிமே என் பர்சனல் லைஃப் நீ தலையிடுது நான் விரும்பல. தேங்க்யூ. என்ன பந்தியம்? முருகா அமேக்கா ஓட்ட பந்தியம். நல்லா கவனிக்கிற. அப்ப என்ன பண்ணுச்சா, முயல் வேகமா முன்னாடி ஓடி போய் நின்னு திரும்பி ஆமைய பாத்துச்சான். பார்த்தா ஆமைய காணோம். சரி, ஆமை வர்றதுக்குள்ள நம்ம ஒரு சின்ன தூக்கம் போடலான்னு முயல் தூங்கிடுச்சான். அந்த நேரம் பார்த்து ஆமை மெதுவா விடாம வேகமா நடந்து போய் போட்டியில ஜெயிச்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? முயல் தூங்குனது தப்புதான். இனிமே நம்மளும் தூங்க கூடாதுலக்கா. அப்படி இல்ல, எந்த ஒரு காரியத்தையும் முடிக்கிற வரைக்கும் முயற்சி கைவிடக்கூடாது. புரியுதா? நல்லா புரியுது. இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குக்கா. இன்னொரு கதை சொல்லுங்கக்கா. இத பாரு செல்லம், நான் உன் அக்கா இல்ல, அம்மா. நீ என்ன அக்கான் கூப்பிட கூடாது. போங்கக்கா, எங்க அம்மா தான் செத்து போயிட்டாங்க, நீங்க எனக்கு அக்கா தான். இல்லடா கண்ணா, இப்போ உங்க அம்மா எங்க இருக்காங்க? செத்து போய் சாமியா இருக்காங்க. சாமியா இருக்கிற உங்க அம்மா தான் இப்ப ஏ ரூபத்துல உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்க அம்மா என்கிட்ட வந்து, வித்யா வித்யா, என் குட்டி பையன் பரணிய பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, நீதான் அவனுக்கு அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தேன். நிஜமாவா? உன்னை பாத்துக்கிறதுக்காகவே உங்க அம்மா என் மூலமா வந்திருக்காங்க. நீங்கதான் செத்து போன என் அம்மாவா? நான் தான் உன் அம்மா. அம்மாவ அக்கான்னு கூப்பிடக்கூடாதுல்ல? ஆமா. சரிக்கா. சரிமா, இனிமே அக்கா இல்ல, நீ அம்மா தான். சமத்துடா. சரிமா, நான் எப்போதும் கமலி அக்கா கூட தான் படிப்பேன். நான் போட்டுமா? டேய், இனிமே நீ அம்மா கூடவே இருடா. நான் உன்னை நல்லா பாத்துக்கறேன். நீ தூங்குறதுக்கு முன்னாடி உனக்கு நான் நல்ல கதையெல்லாம் சொல்றேன். ஐ சாலி சாலி. குட் பாய். கர்ப்பூரணீராஞ்சனம் தரிசயாமி. யம்பகம் யஜாமகே சுகம் தீம்புஷ்டிவர்தனம். உர்வாருகமிக வந்தனா மிருத்யோர் முக்ஷீமாம் ததாதும். அனுக்ரக பிரசாதேன சித்திரஸ்தோம்.
என்னங்க? உங்க சூட்கேஸ். ஓ, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சில முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, இட்ஸ் ஓகே. அம்மா வாமா போலாம். போலாம் போலாம் வரேங்க. உங்க பையனா? ஆமாங்க. பேர் என்ன? My name is Tee Barney. Good. அம்மா நீங்க எங்க இருக்கீங்க? இங்க தான் பக்கத்துல திருவள்ளுவர் தெருவில் இருக்கோம். அப்படியா? அங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் திருஞானம். My father name is திருஞானம். ஓ, உங்க அப்பா பேரும் திருஞானமா? நான் சொல்றவரே எங்க கம்பெனிக்கு வாஷர் சப்ளை பண்றவர். நீங்க காஞ்சனமோட்டஸ் எம்டியா? ஆமா. மறுபடியும் அப்பதான் உங்களுக்கு வாஷர் சப்ளை பண்றாரு. அப்ப நீங்க திருஞானம் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? ஆமா, நான் தான். குழந்தை உங்களை அம்மானு கூப்பிடுறா? இது அவரோட முதல் மனைவியோட பையன். இப்ப நான் தான் அவனுக்கு அம்மா. குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் உங்களை விட வயசான ஒருத்தரை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சாரி, நான் எங்க குடும்ப விஷயத்த வெளியில யார்கிட்டயும் பேசுறதில்ல. சாரி, நான் ஏதோ ஆர்வத்துல அப்படி கேட்டுட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் வாங்கல, நான் அந்த வழியா தான் போறேன், உங்களை டிராப் பண்றேன். இல்ல, உங்களுக்கே சிரமம், நாங்க போய்க்கிறோம். இதுல என்ன இருக்கு? ஐயோ இல்ல பர்ணி, நீ சும்மா ப்ளீஸ் வாங்க. ஐயோ எதுக்கு? வாங்க, டிராப் பண்றேன். ப்ளீஸ் பாப்பா. நீ வாஷர் சப்ளை பண்றியே, அந்த கம்பெனி முதலாளி அம்மா காஞ்சனாவே வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறா. இவ சும்மா இல்லாம உள்ள வாங்க, காபி குடிச்சிட்டு போங்கங்கறா. அந்த அம்மா வீட்டு உள்ள வந்தாங்களா? அந்த அம்மா கார்ல இருந்து தான் கேட்டாங்க நீ இருக்கியான்னு. இல்லன்னதோ கிளம்பி போயிட்டாங்க. ஆனா இவ அவங்க கிட்ட என்னெல்லாம் சொன்னாலோனு தெரியலையே. எங்க இருக்காவ? ஏய், இவ சொல்றதெல்லாம் உண்மையா? காஞ்சன மேடம் கூட கார்ல வந்து இறங்கினியா? அவங்களை உள்ள காபி சாப்பிட கூட்டியா? உண்மையா? பொண்ணதாரு கேக்குறேன், பதில் சொல்ல குறைஞ்சு போயிடுவியா? பெரிய இவ்வளவு நீ. உங்க தங்கச்சிக்கு கற்பனை சக்தி ரொம்ப அதிகம். இல்லாதத இருக்கிற மாதிரி, நடக்காத நடந்த மாதிரி டெவலப் பண்ணி சொல்றாங்க. பாத்தியா பாத்தியா, இவளுக்கு எவ்வளவு திமுரு, கொஞ்சம் கூட பயம் இல்லனே. பயப்படுறதுக்கு தான் இங்க நிறைய பேர் இருக்கீங்களே. என்னடி திமுரா பேசுற? திங்கற கொழுப்பா? நான் அந்த மாட்ட ஒரு மாதிரி சொல்றேன், நீ வேற மாதிரி சொல்லி திருப்பதி கிரியேட் பண்ண பாக்குறியா? என்ன சொன்ன அம்மாட்ட? நான் எதுவும் சொல்லல. நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் சொன்னதா வச்சுக்கோங்க. ஆத்தி, இந்த அளவுக்கு திமுரு வேற எந்த பொண்ணுக்கும் இல்லன்னே. இவளை இப்படியே விட்டு வச்ச உன் தொழிலுக்கே ஒளை வச்சிடுவா, ஜாக்கிரத. அத எப்படி விடுவோம்? முதல் பண்டாட்டி பரிமளத்தோட கதையை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துட மாட்டோம். கற்பூரணீராஞ்சனம் தரிசயாமி யம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனோ உர்வாருகமிக வந்தனா மிருத்யோர் முக்ஷீமா மிருதாதோ அனுத்ரக பிரசாதேன சித்திரஸ்தோ. Thank you.
செத்து போன ரோஹித் மாதிரியே இருக்கேன்.